நீ யாரு? மேடம் போய் தானே? ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். மேட்டர் என்னாச்சு? போலீஸை பத்தி கவலைப்படாத. ஐயோ, போன்ல அப்படி சொல்லாத. சரக்குன்னு சொல்லு போதும். சரக்கு வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? சரக்கா? போலீஸ்க்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி கட்டிக்கலாம். அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை, குட்டின்னு இருக்கு. வாங்கிக்க மாட்டாங்களா? சரக்கு சேஃபா இருக்குல்ல? நானே ஆள் அனுப்புறேன். இதுக்கு வெளியாளெல்லாம் நம்ப கூடாது. நானே நம்பிக்கையான ஆளா அனுப்புறேன். யாரா? என் ஹஸ்பண்ட். அவருக்கு இன்னும் மேட்டர் தெரியாது. நானே பக்குவமா சொல்லி அனுப்புறேன். எனக்கு என்ன மேட்டர் தெரியாது? ஐயோ, போன்ல பேசிட்டு இருக்கேன்ல, சும்மா இருங்க. ஹலோ மேடம் பாய். இந்த தடவை சரக்கு எங்கிருந்து வருது? போன தடவை ஆந்திரா சரக்குன்னு சொல்லி கொடுத்த, சுத்தமாவே இல்லை. என் பேர் தான் கெட்டு போச்சு. கேரளா சரக்கா? எந்த வழியா வருது? செங்கோட்டையா? மலைச்சரக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபைனல் தானே? நீ என் ஹஸ்பண்டை பார்த்துருக்கியா இல்லையா? வழக்கமாக சொல்கிற கோட் வேர்டு தான் சொல்லுவார். சரக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. மெயின் கேட் வழியாலாம் வரமாட்டார். சுடுகாடு வழியா பின் கேட்டில் தான் வந்து நிற்பார். மேடம் பாய், நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுறது நல்லதில்ல, வச்சிடுறேன். ஓகே. வெற்றி வெற்றி. என்ன ரமணி இதெல்லாம்? குறுக்க குறுக்க பேசாதீங்க. நான் சொல்கிற வேலையை முதல்ல செஞ்சுட்டு வாங்க. இந்த அட்ரஸில் இருக்க வீட்டுக்கு போங்க. உள்ளே வைங்க. மெயின் டோர் வழியாக போகாதீங்க. பக்கத்தில் சுடுகாடு ஒன்று இருக்கும். அது வழியாக போனீங்கன்னா பின் கதவு வரும். அந்த கதவில் டொக் 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 அப்படின்னு தட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கிங்க, டொக் 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 அப்படின்னு தட்டணும். கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு லேடி வருவாங்க. அவங்க தான் மேடம் ஒய். உங்களை பார்த்த உடனே சென்னையில் வெயில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் போர்வை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். போர்வையா? ஆ, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துவைச்சு காய வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மழை பெஞ்சா எப்படி காய வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் தான் பார்ட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சரக்கை கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்துருங்க. மெயின் ரோட் வழியாக வந்துடாதீங்க, சைடு ரோட் வழியாக வாங்க. வழியில் ஐயங்கார் பேக்கரி பக்கத்தில் ஒரே ஒரு போலீஸ்காரன் மடக்குவான். அவன் நம்ம ஆளுதான். அவனுக்கு கொஞ்சம் சரக்கை கொடுத்தா விட்டுருவான். போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. இந்த கடத்தல் வேலையெல்லாம் தேவைதானா? நீ ஃபோனில் பேசுறது கேட்க ஆரம்பிச்சிருந்தே எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரக்கை வாங்கிட்டு வர வரைக்கும் பாத்ரூம் எல்லாம் போக விட மாட்டேன். ரமணி, இந்த அட்லீஸ்ட் ஷேவிங்காவது முடிச்சுட்டு வந்துடுறேன். துண்டு வச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சு தொடச்சிக்கிங்க. சரக்கை வாங்கிட்டு வர வரைக்கும் எந்த காரியமும் பண்ண விட மாட்டேன். ரமணி, இது ரொம்ப கொடுமை. ரமணி, உன் கடத்தலுக்கு என்ன உடந்தையாக்கிறது மட்டும் இல்லாமல் கொடுமை வேறு படுத்துறீங்க. நான் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இப்படியா? உங்களுக்கு வாழணும்னு ஆசை இல்லையா? நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்ட. எல்லாருக்கும் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. எனக்கு உடனே சரக்கு வந்தாகணும். பாருங்க, ரெண்டு நாளா சரக்கு இல்லாம நான் எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க. ரமணி, வழக்கமா கை கால் தான் உதறும். இப்போ உனக்கு விட்ரோல் சிம்டம் எப்படி இருக்கு? ரமணி ரமணி, போங்க, போய் சரக்கு வாங்கிட்டு வாங்க.